अस्सलाम वालेकुम, हाय एवरीवन, वेलकम टू माय चैनल टेस्टी डॉट्स। इन्नैक्कु इंद वीडियोवुल नम्म ओरु फुड रेसिपी दान पार्क्क पोरोम। अदु एन्नन्ना मुगलाय मटन पुलाव दान पार्क्क पोरोम। इंद पुलाव एप्पडी पण्रदुन्नु वांगा पार्क्कलाम। फर्स्ट इदुक्कु मटन नम्म वेग वच्चुक्कणुम। मटन वेग वैक्किरदुक्कु नम्म 1 केजी मटन एडुत्तिरुक्केन। इदुक्कु एन्नन्ना स्पाइसेस ऐड पण्रेन्ना 1/2 टीस्पून मुळु मल्लि, 1 टीस्पून सोम्बु, पट्ट क्राम्पु, एलका, और टी स्पून पेप्पर, ब्रिंजी एले, स्टार अनीस, इदल्लां दा आड़ पनीर के। ना राइस कुकर ला दा इंद करिये वेह वेके पोरें, अधनाल इंद मटन इदल नम्म ट्रांस्फर पनिकुओं। देन इंद स्पाइसेस अल्ला अधल आड़ पनिकला। नेक्स्ट रेंड वेंगा इते नानु 8 पीसेसा कट पनीर के, पेरिये पीसेसा, और पूंड, और तुंड इंजी, तेवयान अलव उप्पु, देन ओर लिटर तन्नी इदल ना आड़ पन्रें। इंद तन्नी वच्चे दा नम्म राइस कुक पन्न पोरों, अधनाल दा ना जास्ती आड़ पन्रें। ना राइस कुकर ला 30 मिनट्स वेग वेके पोरें। नींग प्रेशर कुकर ना 5 विजल्स इदल विड़ुंगे पोदुं। इप तन्नी तनिया, मटन तनिया ना एड़ते वच्चिरुकें। नेक्स्ट नम्म राइस पन्रदुक्क ओर पेरिय पात्रत्तुल एन्ना ऊत्तिक्कणुम। अदुक्कप्पुरम ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் பெப்பர், பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனிஸ், பிரிஞ்சி எலை, இதெல்லாம் அஞ்சஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். பே லீவ்ஸ் ரெண்டு போட்டால் போதும். தென் இதில் வந்து 4 வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அன்டில் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதை இந்த ஃப்ரை பண்ணதை, இந்த ப்ரௌனை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு பிளேட்டில். எதுக்குன்னா வந்து கார்னிஷிங்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சா போதும், ரொம்ப எடுக்கணும் அவசியம் இல்லை. அப்புறம் இந்த வெங்காயத்தில் நம்ம வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கணும். கொஞ்ச நேரம், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி வெந்திருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அதில் வந்து நான் 5 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன். தென் இந்த மட்டன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவைன்னா இன்னி கொஞ்சம் கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு 1/4 கப்பு யோகர்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அது ஒரு 5 டீஸ்பூன் யோகர்ட் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரணும், எண்ணெயெல்லாம் வெளியே வர அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இது குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணி வாட்டர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மட்டனோட தண்ணி, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், அது வந்து 4 கிளாஸ் அரிசி உங்களுக்கு, அதுக்கு வந்து 8 கிளாஸ் தண்ணின்னு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரை லெமன் போட்டுக்கோங்க. அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லிட் போட்டு நல்லா மூடிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க அதில். அப்புறம் அந்த ஆனியன்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியன்ஸையும் எடுத்து இதில் மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. தென் அந்த கொத்தமல்லி, புதினா கொஞ்சம், அதையும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து அதையும் நீங்கள் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் எடுத்து சூடு பண்ணி அதை வந்து நீங்கள் தம் போடுறதுக்காக ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அது பழைய தோசைக்கல்லாக இருக்கட்டும், அது மேலே நீங்கள் தம் போட்டுருங்க. தம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் லிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா ரைஸ் குக் ஆயிடுச்சு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நல்லா இருக்கு பாருங்கள், நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் அந்த நெய், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஊற்றுனால நல்லா வந்து க்ளாஸியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர்.